வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல ஒரு அக்கப்போர் நடந்துட்டு இருக்குது. நானும் எங்க மாமாவும் சேர்ந்து பிரியற மாதிரி பிரிஞ்சு கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணி நாங்களும் யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம். வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லேசங்கர் மாமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த நல்லேசங்கர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அக்கா வணக்கம் அக்கா பேசிட்டு இருக்க அவன் புருஷன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி யூடியூப்ல என்னென்னமோ வீடியோ போட்டானுங்க, அங்க இருக்கிறான் இங்க இருக்கான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு. அவன் புருஷன் இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டானாமா. கல்யாணம் பண்ண வைட்டு நீ என்ன பண்ணும், போய் ஏதோ கேஸ் கொடுக்கணும், இதெல்லாம் ஏதோ திருத்தர வழியை பாக்கணும் வந்துட்டு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி உங்க மாமாக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, இப்ப நீங்க தடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நம்பல, ஏன் மாமா மேல நம்ம முடிச்சான அவன் ஜாலி அடிக்கிறான். அவன் வந்து இந்த அக்கா இந்த மாதிரி ஃபீலிங் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? இந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன், கலைக்காம அப்படியே பூ போல வச்சிருப்போம். பூவ என்ன பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டான். பூ போல படுக்கணுமாமா, பூ போல. என்னடா இது, ஐயோ ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்கிற வீடியோ எடுத்து போடுறானுங்க. அந்த நம்பிக்கை எல்லாமே வந்து அவரு உடைச்சிட்டாரு. அவங்க விளாண்டுட்டு இருக்கிறான் என்ன, இங்க வந்து நம்பிக்கை உடைச்சிட்டா கும்பிக்கை உடைச்சிட்டான்னு போயிட்டாரு. நான் மன்னிச்சிட்டேன், ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக்கினதுக்கு கடவுள் அவனை மன்னிக்க மாட்டாரு. அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம், சீலாவோட வீட்டுக்காரர் தான் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்துட்டு வரலையா? என் முகம் கூட உனக்கு கண்ணுக்குள்ள தெரியலையா? அக்கா நீங்க நல்லா வந்து ஓவரா ஃபீல் பண்றீங்கக்கா, எனக்கும் ஃபீலிங்கா இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாம் பேசுறதெல்லாம் போய் கால் பண்ணியோ இல்ல நேரடியா பேசுனா போஜனம் கிடைக்கும். நீங்க வந்து யூடியூப்ல உட்காந்து மாறி மாறி வீடியோ போட்டு இருக்கிற வந்தாலி எல்லாம் அறுத்துட்டு இருக்கீங்க. அதை பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? இவன் தான் அந்த பார்க்க பெருக்க முடிக்கிற மாதிரி இருக்கான், இவன் தான் அந்த சீலோட புருஷன். என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணியாச்சு? நிறைய கேள்விக்கு பதில் சொல்லணும், பட் ஆனா ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டான். அதான் முக்கியமான வேலைங்க. என்னென்னமோ பண்றீங்க, பண்ணுங்க பண்ணுங்க. இன்னையோடைய பண்ணியோடைய கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், பூவெல்லாம் ரொம்ப சீப் ரேட்ல கிடைச்சிது, வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களோட என்ன கேள்வியா இருந்தாலும் சரி, இந்த வீடியோல கூட கமெண்ட் பண்ணுங்க, உங்க எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். இந்த பூ எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. உங்க பொண்டாட்டி எப்ப வருவாங்க? இப்ப நடக்குமா நடக்காதா? This train is this timing rari rari re ruta ruta re. இன்ன என்ன மக்களே, இவன் என்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கான்? இந்த மாதிரி தான் கமெண்ட்ல கேட்பானுவோ. இதையே நம்பிட்டு ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்குங்க பாருங்க. ஃபீல் பண்றானுங்க கமெண்ட்ல, என்ன பண்றானுங்க, எல்லாருமே வெயிட்டிங்க. இந்த தொலைக்காட்சியில் முதல் முறையாக விட்டு படம் யூடியூப்ல ஓடுது. சரி அதை வைக்க, இதை வச்சுக்கோங்க. என்னமா அவ்வளவுதான், தபக்குன்னு வீடியோ கட் பண்ணிட்டான். இவ்வளவு நேரம் நம்ம பாத்துறது டைம் வேஸ்ட், ஏமாற்றம் தான் மிச்சம். எதுவும் நடக்கலையே, எங்கடா நடக்கிறானுங்க? இதெல்லாம் கண்டென்ட்ரா? இதெல்லாம் உட்காந்து எப்படி மாறி மாறி வியூஸ் வாங்கிக்கிறானுங்க வீடியோ போட்டு? அது ஒண்ணுதான் நடந்துட்டு இருக்குது. பண்றானுங்க பாரு, இதையும் யூடியூப் காரன் உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான். இவனுக்கு நல்லா வியூஸ் சேர்த்தி விடுறியே, என் வீடியோக்கு வியூஸ் சேர்த்தி விடுறாடி யூடியூப். ஹே காய்ஸ், இந்த வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஆல் கிளிக் கொடுத்துருங்க. பார்ட் டூ வீடியோல சந்திப்போம். அதில் என்ன கூத்து நடக்குதுன்னு பாருங்க. உட்காந்து நான் பண்ணி பார்க்க, நம்மளும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியும்.